ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி இவா விலாக்ஸ். ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன லாக்னா, சிக்கன் உப்பு கறிங்க. ரொம்ப பெரிய செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லை, வீட்டில் இருக்க ரொம்ப கம்மியான இதை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு நீங்கள் சோம்பு போட்டுட்டு, பட்டை வெத்தல் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் நீங்கள் நிறையா போடுங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட மாட்டோம், ஸோ அதுதான் உங்களுக்கு காரமே வரும். ஸோ அதனால் பட்டை வெத்தல் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 நான் வந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் போட்டேன், 30 சின்ன வெங்காயம், ஒரு 15 பூண்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி இஞ்சியுமே நீங்கள் தட்டி தான் சேர்க்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் கொஞ்சம் இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் யூஸ்வலாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு, வேறு எந்த மசாலுமே கிடையாதுங்க. நல்லா நீங்கள் வந்து சிக்கனை வந்து ஒரு 1/2 கிலோ நான் எடுத்து நல்லா நிறைய தடவை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி வச்சிட்டேன். சிக்கன்லேயே ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டேன், ஸோ அதனால் இதில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. சிக்கன்லேயே ஆல்ரெடி மஞ்சள் இருக்குது, நான் ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நீங்கள் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்னால் வந்து ரொம்ப சிம்மும் இல்லை, கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு வாட்டி வந்து கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேக்ஸிமம் 20 மினிட்ஸுங்க நீங்கள் அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இது வேகணும். ஏன்னா அந்த பட்டவத்தலேருந்து அது நல்லா உருகி அதுலேருந்து வர காரம் தான் உங்களுக்கு ஏறும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே கொஞ்ச நேரம் நான் வேற வேக வச்சேன்னா அதில் பாருங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்திருக்குல்ல, அதை பார்க்க ஏதோ நம்ம மசால் போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் மசால் போடலை. அந்த பட்டவத்தல்லேருந்து வர மசால், அப்புறம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க மஞ்சள், இது மட்டும்தான் காரமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சியிலேருந்து வர காரம், பூண்டுலேருந்து வர அந்த காரம், அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிஷ்லேயே இருக்கும் எக்ஸ்ட்ராவாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி மிளகுத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் கிண்டிட்டிங்கன்னா அந்த மிளகுத்தூளும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு மிளகுத்தூள் பிடிக்காது, அதனால் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை நான் வீடியோவில் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ மிளகுத்தூள் நான் வெறும் 1/2 டீஸ்பூன் தான் போட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் வந்து கிரேவியோட அதை எடுத்துடலாம். நான் வந்து அந்த எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் வந்து வடசட்டியில் வந்து அந்த கிரேவியோட போட்டு சுடுசாதத்தை போட்டு நல்லா பெரட்டி அதை சாப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், சிம்பிளாக வீட்டிலையே சூப்பராக நம்ம உப்பு கறி செஞ்சு சாப்பிட்டோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.